அடுத்ததாக லெமூரியா என்பது ஒரு கற்பனை தீவு என்றும் அது இருந்ததில்லை என்று சொல்வோரின் வேறு சில வாதங்களையும் இப்போது பார்ப்போம். மூழ்கிய குமரிக்கண்டமாக கருதப்படும் நிலப்பரப்பு அதல பாதாளங்களை கொண்ட நிலப்பரப்பு என்றும் அது கடலின் மட்டத்திலிருந்து சில நூறு மீட்டர்கள் முதல் பல கிலோமீட்டர்கள் ஆழங்கொண்ட சீரற்ற நிலப்பரப்பு என்றும் எனவே அது ஒரு பெருநிலமாக இருந்திருக்க முடியாது என்றும் சிலர் கருதுகின்றனர். அவர்களின் கருத்தை பொய்யாக்கும் வண்ணம் இப்போது நிலமாக உள்ள இடங்களும் அவ்வாறே உயர்ந்த மலைகளும் மடுக்களுமாக உள்ளதால் குமரிக்கண்டம் இவ்வாறு இருந்திருக்காது என்பது பொய்வாதமாகும். இருந்தாலும் அவர்களின் இந்த மாற்று கருத்து குமரிக்கண்டம் உண்மையிலேயே பல தீவுகளின் கூட்டு அமைப்புதான் என்ற உண்மையை கண்டுபிடிக்க எனக்கு ஏதுவாக இருந்தது. எனவே குமரிக்கண்டம் ஒரே நிலப்பரப்பு அல்ல, அது ஒரு தீவு கூட்டமே. இதை எப்படி கண்டுபிடித்தேன்? இரண்டு காரணங்கள். ஒன்று, கண்டம் என்ற சொல் இது ஒரு தீவு கூட்டம் என்ற உண்மையை தாங்கியுள்ளது. ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் துல்லியமான பொருள் உள்ளது என்பதை நாம் அறிவோம். கண்டு என்பது ஒன்றாக கட்டப்பட்ட ஒரே வகை பொருட்களின் தொகுப்பு. கீரைக்கண்டு, கற்கண்டு, நூற்கண்டு என்ற சொற்களை எண்ணி பாருங்கள். எனவே கண்டம் என்பது ஒரே ஆட்சி அதிகாரத்தால் கட்டப்பட்ட தீவுகளின் கூட்டம் என்றே பொருள். நீரொழிக்கு வெகு நாட்களுக்கு முன்பு இது கண்டம் என்ற பொதுச்சொல்லால் குறிக்கப்பட்டு சிவனால் ஆளப்பட்டது. சிவனின் காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு இது பிரளயத்தால் நீரில் மூழ்கி பெரும்பான்மையான மக்கள் மடிந்தனர். கும்பலாக ஒரே நேரத்தில் பெருவாரியான மக்கள் மடிந்ததால் கும்பலாய் மறித்த கண்டம் என்ற பொருளின் சுருக்கமாக இந்த கண்டம் குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது. குமரிக்கண்டம் இருந்த உண்மை மிகப்பழைய இலக்கியமான கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. ஏனெனில் குமரிக்கண்டம் என்ற பெயரை வைத்தவரே குமரனாகிய முருகன் அல்லவா? முருகன் வாழ்ந்த காலம் நீரூழி காலம் அல்லவா? எனவே இந்த குமரிக்கண்டத்தின் பெயர் ஸ்கிலேட்டரின் லெமுரியா கருத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டதல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்திலும் குமரிக்கண்ட அழிவு அதன் பெயரோடு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. கந்த புராணத்தில் குமரிக்கண்டம் சொல்லப்பட்டதற்கான காரணம் குமரியின் அழிவை பார்த்தவர் முருகனாவார். அவர் குமரி மக்களை காத்து தன்னோடு அவர்களை அழைத்து வந்து தென் இலங்கையில் குடியேறினார். குமரிக்கண்டத்திற்கு குமரி என்ற பெயர் வைத்தவரும் முருகனே. அதனால்தான் அந்த வரலாற்றை தக்க வைக்கத்தான் முருகன் குமரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தன்னையே குமரன் என்று அழைத்து கொண்டது மட்டுமல்ல, அவரோடு வந்த ஆடவரையும் அவ்வாறே பொது பெயரால் அழைத்து கொள்ளச் சொன்னார். அவரோடு வந்த பெண்டிரையும் குமாரி என்றே அழைத்து கொள்ளச் சொன்னார். இதன் மூலம் குமரிக்கண்டம் அழிந்த வரலாற்றை தமிழர்கள் மறக்க மாட்டார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் திருமண ஒப்பந்தங்களை எழுதும்போது மணமகனை குமரன் என்றும் மணமகளை குமாரி என்றும் அடைமொழிகளால் அழைக்கும் வழமை இன்றும் தொடர்கிறது. இந்த உண்மைகள் குமரிக்கண்டம் இருந்து அழிந்த வரலாற்றை தாங்கி நிற்பதோடல்லாமல் குமரி என்பது இந்துமா கடலில் இருந்த ஒரு தீவு கூட்டமாகிய கண்டமே ஒழிய அது ஒரே நிலப்பரப்பு அல்ல என்பதையும் நிறுவுகின்றன. குமரி ஒரு தீவு கூட்டம் என்று நான் எண்ணுவதற்கான இரண்டாவது காரணத்தை இப்போது பார்ப்போம். இந்து, ஜெயின, புத்த மதங்களின் பொது தெய்வம்தான் சிவன். அவர் இன்று விண்ணுலகின் பார்க்கடலில் மலை தீவுகளால் சூழப்பட்ட மேரு மலையை கொண்ட நடுத்தீவிலே வசித்து அருள் பாலிப்பதாக எண்ணுகின்றனர். அவர்கள் அந்த தீவு கூட்டங்களின் அமைப்பை விளக்குவதை வைத்து அது ஸ்பைரல் கேலக்சியைத்தான் குறிக்கிறது என்றும், ஸ்பைரல் கேலக்சியையும் மேரு மலையையும் வைரக்கல் என்ற ஒரே சொல் மூலத்திலிருந்து உருவானவை என்றும் நிறுவியிருக்கிறேன். பார்க்கடல் என்பது இரவில் வைரம் போல ஜொலிக்கிறதல்லவா? அதனால்தான் வைரக்கல் என்ற சொல் மருவி ஸ்பைரல் கேலக்சி என்ற சொல்லும் மேருமலை என்ற சொல்லும் உருவாகின. 60 சுழல் ஆண்டுகளின் மூலமும் தேவையும் என்ற விடயத்தை காணுங்கள். இந்த மூன்று சமயங்களும் பார்க்கடலில் இருக்கும் தற்போதைய சிவனின் அரசாங்கம் அவர் பூமியில் வாழ்ந்தபோது இந்துமா கடலிலும் அவ்வாறே இருந்தது என்று சொல்லுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்த இரண்டு அரசாங்கங்களும் ஒட்டாக ஹவர்கிளாஸ் வடிவத்தில் இருப்பதாக கருதுகின்றனர். அதாவது ஒன்றின் பிரதிபிம்பம்தான் மற்றது என்கின்றனர். இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் குமரிக்கண்டம் கடலில் பல மலைத்தீவுகளாக இருந்தன என்பதுதான். எனவே கண்டம் என்ற சொல்லின் பொருள்படியும் இந்து புத்த மதங்களின் நம்பிக்கைப்படியும் குமரிக்கண்டம் பல தீவுகளை கொண்ட தீவு கூட்டமாகவே இருந்தது என்பது புரிகிறது. இங்கே இன்னும் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும்.
அட்லாண்டிஸும் இப்படி பல தீவுகளாகவே இருந்ததாகவே மேற்குலகம் கருதுகிறது. அதனால் அட்லாண்டிஸ் என்பது கடலிலே வட்டவட்ட தீவுகளாகவே சித்தரிக்கப்படுகிறது. நான் இங்கு பயன்படுத்தியுள்ள படமும் அட்லாண்டிஸின் படமே. அது மட்டுமல்ல, இந்து புத்த சமயங்களின்படி கடலில் உள்ள மேருமலை தொகுப்பும் மேற்குலகின் அட்லாண்டிஸ் தீவு கூட்டங்களின் வடிவமும் ஒரே மாதிரியான அமைப்பு விவரணத்தையே கொண்டுள்ளன என்பது வியப்பான செய்தி. குமரிக்கண்டமும் அட்லாண்டிஸும் ஒன்றே என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம்.